ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க. எங்கள் வீட்லேயும் எல்லோரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட்டாக வரலட்சுமி பூஜைக்கு தான் ஒரு குட்டி விலாக் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். சரி, அதுக்கப்புறம் இந்த சண்டே ஒரு விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக மார்னிங் ஒரு 11 o'clockலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே ரேண்டமாக ஒரு விலாக் எடுத்திருக்கேன். அதுதான் நான் இப்போ போஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து ப்ரீவியஸ் வாரம் எடுத்த நம்ம மொட்டை மாடியோட குட்டி தோட்டத்தோட வீடியோ தான். சரி, இந்த அந்த வீடியோ கூட எதுவுமே அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டு தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வீட்டில் எவ்வளோ மல்லிப்பூ பூத்திருக்கு பாருங்கள். சீசனே முடிஞ்சு போச்சு, ஆனால் எவ்வளோ மல்லிப்பூ பூத்திருக்கு பாருங்கள். ஸோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்ட்டு இந்த வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டு செடியெல்லாம் அதே செடி தான், மல்லிப்பூ பாருங்கள். சீசன் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் நம்ம வீட்டில் இன்னும் அரும்பு வச்சிட்ருக்கு, தெரியுதா? இதோ எல்லா இடத்துலையும் அரும்பு, தெரியுதா? ஃபுல்லாக அரும்பு வச்சுருக்கு. நம்ம வீட்டு முருங்கை மரம், இதோ இந்த மல்லி செடியிலையும் அரும்பு. இங்கே வந்தாலே நல்லா வாசமாக இருக்குது. பூ பூத்திருந்துச்சு, பூத்த பூ பறிச்சாச்சு. இது அந்த வயலட் கலர் சங்குப்பூ, மருதாணி. மருதாணியெலாம் பறிச்சிட்டேன், பறிச்சுட்டு தான் இதோ இது நம்ம வீட்டில் வந்த மருதாணி. இதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள், தெரியுதா? நான் ரெண்டு கையிலையும் வச்சுருக்கேன். மாதத்துக்கு ஒரு டைம் மருதாணி பறிக்க முடியுது. இங்கே ஒரு மல்லிச்செடி, துளசி. இப்போ வந்து இந்த பந்தலை கொஞ்சம் மேலே ஏற்றியாச்சு. நித்திய மல்லி பந்தலை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிட்டோம். இப்போ ஒன்றும் அரும்பு வைக்கலை, எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இப்போ தான் வருது. இதுதான் நம்மளோட தோட்டம். தோட்டத்தோட ஷேப்பை கொஞ்சம் மாற்றியாச்சு. இதோ ஆஸ் யூஷுவல் வேஸ்ட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து சாத்துக்குடி தோல் காய வச்சுருக்கேன், சேக்காலை போட்டு அரைக்கிறதுக்காக. அப்புறம் இந்த கீரை யார் பார்த்துருக்குறீங்க? இது வந்து வல்லக்கீரை சொல்லுவாங்க. இது வந்துட்டு யாராவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. இது வந்து மோஸ்ட்லி இந்த பர்மா பீப்புள்ஸ் வந்து இதை செஞ்சு சாப்பிடுவாங்க, வல்லக்கீரைன்னு சொல்லிட்டு, தெரியுதா? இந்த கீரை வந்து பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பர் டேஸ்ட் இருக்கும், நல்லாவே இருக்கும். இது மோஸ்ட்லி இந்த தண்ணி இருக்கிற இடத்துல தான் வரும். இப்போ லைக் எப்படி இந்த வல்லாரக்கீரையெல்லாம் தண்ணி ஓடுற பக்கம் வரும் இல்லையா, அந்த மாதிரி. பட் நமக்கு அந்த ஆப்ஷன் இல்லைன்றதுனால நாங்கள் தொட்டியில் வச்சுருக்கோம். இது வந்து வல்லக்கீரை. அதுக்கப்புறம் ரோஸ் எல்லாம் போயிடுச்சு, நான் இனிமேல் தான் வைக்கணும். எல்லா இடத்துலையும் நான் மருதாணி தான் வச்சுருக்கேன், தெரியுதா? இதோ மருதாணி கரெக்டாக மாதத்தில் ஒரு டைம் பறிக்கிற மாதிரி மருதாணி வச்சிடுறது. வெத்தலை கொடியும் போயிடுச்சு நம்ம வீட்டில். இந்த இதில் கொஞ்சம் புதினாலாம் வச்சுருந்தேன், புதினாலாம் காலி. சரி, ஓகேங்க, இந்த சண்டே வ்ளாக் பார்க்கலாம், சரிங்களா? எங்கள் ஸ்ட்ரீட்க்கு முன்னாடி ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அங்கே வந்து இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க இல்லைங்களா, அந்த திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஆடி மாதம் முடிஞ்சு போச்சு, பட் இந்த கோயிலில் இந்த வாரம் தான் இங்கே திருவிழா நடந்துகிட்ருக்கு. நான் எப்போதுமே சண்டேனாலே வந்து டெரஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி போன வாரம்லாம் கொஞ்சம் நல்லா டெரஸில் சாரி சென்னையில் நல்ல மழை. ஸோ அதனால் டெரஸில் செடியெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தாச்சு. துணியும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் போட்ட துணியெலாம் அங்கே உள்ளேயே காய போட்டோமா, அதனால் துணியெலாம் கொஞ்சம் நல்லா காயலை. ஸோ அதை எடுத்து அத்தை எல்லாத்தையும் எடுத்து வெயிலில் காய போட்டு மடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு வெத்தலை கொடி வச்சேன். ஃபஸ்ட்டில் இந்த வெத்தலை கொடிலாம் வீணாக போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ ஒரு வெத்தலை கொடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ சாச்சும் எங்கள் அத்தையும் வல்லக்கீரை பறிச்சிட்ருக்குறாங்க. இது வந்து இன்னைக்கு வச்சு ஈஞ்சோ பண்ண போகிறாங்க. ஈஞ்சோ தானே தே? ஆமாம், ஈஞ்சோ அனுப்பிட்டேன். வல்லக்கீரை எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க, சரிங்களா? வைக்கும் போது ஈவினிங் வந்து சொல்லுவாங்க. வல்லக்கீரை எவ்வளோ பறிச்சிருக்கீங்க காமிங்க? ஒரு கைப்பிடி பிடிச்சிருக்காங்க. சகன் வா, சகன் என்ன பண்ற, நீ என்ன பண்ற சொல்லு. ஆ, நீ என்ன பண்ற? ஆ, கட் பண்ணினா? கட் பண்றியா? சரி, கட் பண்ணு, கட் பண்ணு. ஆ, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஆ கட் பண்ணாதான் நல்லா புஷ் மாதிரி வரும் செடி. ஆமாம் தானே? இங்கே வா, இங்கே பாரு, நம்ம வீட்டில் பூ பார்த்தியா? இது என்ன, இந்த டேபிள் ரோஸ் கட் பண்ணிட்டியா? ஆ, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடு. ஆ ஆ,
இது என்னது அது என்னது இது இல்லை இதோ இதுதான் பரண்டா இதோ இருக்கு பாரு அதான் பரண்ட செடி துவை அரைக்கலாம் நல்லா இருக்கும் ஆஹா இப்போ கட் பண்ணக்கூடாது இன்னும் வளரணும் இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் தான் கட் பண்ணணும் இது பாரு இதெல்லாம் கட் பண்ணி விடு இதெல்லாம் கட் பண்ணு இதெல்லாம் கட் பண்ணினா நல்லா செடி துளுக்கும் ஆ நல்லா கட் பண்ணு நல்லா கட் பண்ணு ஆ அப்படியே கட் பண்ணு கட் பண்ணி தூக்கி போட்டுரு பாட்டி என்ன செய்கிறாங்க எங்கள் அத்தை வந்து துணியெல்லாம் மடிச்சிட்ருக்காங்க நேற்றெல்லாம் செம்ம மழை அதனால் துணியெல்லாம் காயவே போட முடியல அதனால் இப்போ எல்லா துணியும் காய வச்சு மடிச்சிட்ருக்குறாங்க இங்கே எது தாப்பில் திருவிழா கோயில் திருவிழா அங்கே நடந்துட்டுருக்கு ஆ ஆ கட் பண்ணு கட் பண்ணு நல்லா கட் பண்ணு பண்ணிட்டியா சரி பா நம்ம செடியில் போகிற போகிற அதெல்லாம் ரொம்ப கட் பண்ணாதே ஆ அதை கட் பண்ணு கட் பண்ணு இந்த காக்கா குருவிக்கு வைக்கிற தண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் மழை பாசி பிடிச்சிருக்கு இன்றைக்கி தான் சண்டே க்ளீன் பண்ணி வேறு தண்ணி வைக்கணும் பண்ணிட்டியா கட் பண்ணிட்டியா போகலாமா இருவாரன் இது வந்து ஆரஞ்சு தோல் காய வச்சது ஆனால் எல்லாம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு இது இனிமேல் செடிக்கு தான் போடணும் முகத்துக்கு தான் செஞ்சு வச்சோம் ஆனால் செடிக்கு தான் இனிமேல் போடணும் வல்லக்கீரை பறிச்சாச்சு போகிறோம் சாகன் இங்கெல்லாம் இருக்கு பாருடா காஞ்சது இதெல்லாம் கட் பண்ணுடா இந்த பாரு இதெல்லாம் காஞ்சி காஞ்சிருக்கு பாரு இதெல்லாம் தான் கட் பண்ணணும் இந்த பாரு நிறைய காஞ்சிருக்கு பாரு குச்சி காஞ்ச குச்சியெல்லாம் கட் பண்ணு இது இந்த மல்லிகை செடியெல்லாம் இந்த மாதிரி ஒன்ஸ் பூத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டோம்னா திருப்பி நல்லா புஷ்ஷு மாதிரி வளர்ந்து திருப்பி அதில் நிறையா மொட்டு வைக்கும் அதனால தான் இந்த இதெல்லாம் இப்படி கட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த திரியதான் இந்த மாதிரி நல்லா போட்டு பண்ணி விட்டுருணும் பண்ணிட்டியா கட் பண்ணிட்டியா இந்த செடியெல்லாம் பாரு எல்லாமே பாரு எது அதா ஆ கட் பண்ணு கட் மணி பண்ணலடா முருங்கைக்கீரைடா முருங்கைக்கீரை அப்பப்போ சும்மா முருங்கை கீரை சாம்பாருக்காக யூஸ் பண்ணிக்கிறது அதில் கட் பண்ணு அதில் இருக்கு முருங்கைக்கீரை அவ்வளோதான் வா என்னது அது கையில் வச்சு இப்படி கையில் இப்படி காமி மல்லிப்பூவா என்ன பண்ண போகிற சாமி கேட்க போறியா சரி சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன தோசை பொடி தோசையா குளிச்சி இனிமேல் தான் குளிக்க போகிறான் சாச்சு ஆ அதுதான் எண்ணெயெலாம் வச்சுருக்குறாரு தலையில் ஆமாம் தானே இன்னைக்கு சண்டே எண்ணெயெல்லாம் வச்சு நல்லா தலைக்கி ஃப்ரெஷ்ஷாக போய் சாச்சு போய் குளிக்க போகிறான் ஆ துணியெல்லாம் இங்கேயே மடித்து வச்சாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 11 அப்பா வந்துட்டாங்களா கடைக்கு போயிட்டு ஸோ இன்னொரு சாச்சு செஞ்சது என்ன செஞ்சது கண்ணா காமி எப்படி பிடிச்சு காமி அப்படிதான் தெரியும் நிஞ்சா பிளேடா ஓகே சரி சரி வாங்க வாங்க கீழே போலாம் கீழே வாங்க போலாம் போ 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 கீழே போ மழை வருமாத்த இன்னொரு செட்டு போட்டிருக்கனே பிளாங்கெட்டு பெட்ஷீட்லாம் போட்டிருக்கனே போ 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 இன்னொரு செட்டு மிஷின் ஓடிட்டு இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடும் மணி 12 ஆக போகுது இப்போ தான் எங்கள் வீட்டில் சாதம் வைக்க போகிறோம் சாதம் இது வந்து சூப்பு குக்கரில் சூப் வச்சாச்சு மட்டன் சூப் இல்லை சாதம் வச்சாச்சு சூப் சரிங்க காமி சூப்பு காமி மட்டன் சூப் யார் எடுக்கிறா வீடியோ நீ தானா யாரு சாகனா சாகனா யாரு சாகனா சாச்சு வீடியோ எடுக்கலாம் இது வந்து ஆஸ் யூஷுவல் செடிக்கு வெங்காயத்தோல் இல்லைப்பா நல்லா தாக்கி வச்சாச்சா நல்லா ஷாம்பு போட்டு எண்ணெய் வச்சு
சூப்பராக சாச்சி சண்டே புயல் முடிச்சுட்டான். எப்போவுமே சாச்சி வந்து நாங்கள் இந்த ஒடிக்கோலன் யூஸ் பண்ணுவோம். சளி பிடிக்காது, பட் குழந்தைலேருந்து யூஸ் பண்ணி பழகினதுனால அவனுக்கு தலை பிடிச்சினாலே கோல் வச்சுட்டு ஒடிக்கோலம் பண்ணுவாங்க. அது வந்து குட்டிகளை கேட்குற மாதிரி உச்ச முறையில் ஒரு சொட்டு வச்சு விடுவோம். அவ்வளோதான். அச்சாச்சி குளிச்சாச்சு. ஆ, நாளைக்கு வந்து சாகனுக்கு என்ன எக்ஸாம் சொல்லு? மேக்ஸ். மேக்ஸ் எக்ஸாம் பொண்ணுமே போய் மேக்ஸ் போட்டு பார்க்கணும். லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள சாகன் மேக்ஸ் போட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா சூப்பர் லஞ்சு சாகனுக்கு ரெடி ஆகிடும். என்ன எனக்கு லஞ்சு நம்ம வீட்டில்? மட்டன். சத்தமாக சொல்லு, மட்டன் குழம்பு. ஆமாம், அப்படி ஒரு பூண்டு உரிக்கணும் படி. தண்ணி கொதிச்சிச்சு, அரிசி போட்டுடுறேன். இதை குக்கர் வந்து விசில் இது பண்ணியாச்சு. அது சமையலுக்கு வந்து தனியாக வந்து இங்கே மட்டன் இருக்குது, அது வந்து குழம்பு வைக்கணும். எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் தீர்ந்து போச்சு, ஸோ அதனால் இன்றைக்கி மட்டும் பேக்கெட் மிளகாத்தூள், அதாவது அரைக்கணும், மழையாக இருக்குன்னு சொல்லிட்டு மிளகா மல்லி வச்சுருக்கேன். இது இன்றைக்கி பேக்கெட் மிளகாத்தூள் வாங்கியாச்சு, இனிமேல் தான் அரைக்கணும். இது வந்து அதை பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா, வெள்ளைக்கீரை, இதை வச்சு தான் இன்றைக்கி சாயந்தரம் ஈஞ்சோ பண்ணுவோம். அது வந்து நான் எப்படின்னு காமிக்கிறேன். இது காலையில் கஞ்சி ரெடி பண்ணேன், அவ்வளோதான். அப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு, அவ்வளோதான். அரிசியெல்லாம் போட்டுட்டு உலக வச்சாச்சு. இப்போ போய் நான் மேலே போயிட்டு துணி ஒரு செட்டு மிஷின் போட்டிருக்கேன், போய் துணியை காய போடணும். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் பண்ணுறேன் அவனுக்கு. இது என்னென்னா, சஹனாவும் சாச்சும் தனியாக இருக்கிற போது அவ்வளோ அஃபெக்ஷனாக இருப்பாங்க ரெண்டு பேரும். ஆனால் எங்கள் தலையை பார்த்துட்டாங்கன்னா ரெண்டு பேரோட சேட்டை தாங்கலை. அதனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, லாஸ்ட் மந்த் ஒரு சார்ட் ஒன்று போட்டு அதில் சஹனா அண்ட் சாகன் ரெண்டு பேருக்கும் சார்ட் போட்டிருக்கேன். அதாவது நான் என்ன நான் ஒரு வேலை சொல்கிறேன் அதை கரெக்டாக செஞ்சாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஸ்டார். இந்த சார்ட்டை ரெடி பண்ணி கொடுத்ததே சாகன் தான். நான் சொல்லிட்டு இருந்தேன், சாகன் ரெடி பண்ணிடுச்சு. அதாவது இப்போ ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும், இல்லை அவங்களோட தண்ணி பாட்டில் அவங்க தண்ணி எடுத்து வச்சுக்கணும், அவங்களோட லஞ்ச் டவல் எடுத்து வச்சுக்கணும், எல்லாமே பண்ணணும்னா ரெண்டு பேரும் யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்டார். அதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக பண்ணது சஹானா தான். ஆனால் சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஸ்டார் வாங்கினது சாச்சு. பட் எனிவே, யார் நிறையா ஸ்டார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மந்த் எண்டில் 200 ருபீஸ் வரத்துக்கு எதனா ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சாட்டு தான் இது. சூப் ரெடி ஆயிடுச்சு. இதோ இருக்கு, இருக்கு சாச்சு தான். சூப் சாப்பிட்டு கொழுப்பா அத்தை வந்து இதோ சாச்சுக்கிட்டு இருக்கு. பாட்டி எடுத்து போடுவாங்க அத்தை, அவங்களுக்கு எடுத்து போடுங்க அத்தை. அவனுக்கு வேணாமா? எப்படி சாகன் இருக்க சொல்லு, சூப் டேஸ்ட் சொல்லுடா. ஒரு வாய் குடிச்சல்ல, அத்தனை ஒன்று தான் குடிச்சியா? நிறைய குடிச்சாதான் டேஸ்ட் தெரியுமா? நல்லாக்கா. யார் செஞ்சா சூப்பு? நானா பாட்டியா? பாட்டியா? பாட்டி பாதி, நான் பாதி. ஆனால் பாட்டி அதெல்லாம் இதில் இருக்குங்க குழம்புல. இது கொஞ்சம் உங்களுக்கு போட்டாங்க, சாப்பிடுங்க. ஓகேவா? பாட்டி பர் பர்மா ஸ்டைலில் பீங்கான் வச்சு சாப்பிட்றாங்களா? மருமக வச்ச மட்டன் சூப்பர் ரைவிங்ல சொல்றாங்க பாட்டி. ஆமா, பீங்கான்ல சாப்பிட்டா சூடு கம்மியாகாது. இன்னைக்கு ஈவினிங் வந்து கம்மியா வல்லக்கீரையில, அது எப்படின்றத உங்களுக்கு நாங்க வந்து லப்பெல்லாம் யாரும் சாப்பிட்டு மாட்டாங்கல்லப்பா, தெரியாது. உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கா? நிறைய இருக்காங்க. சும்மா 4 பீஸ் தாங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்காக வச்சுட்டாங்க. ஓகே, சாகனுக்கு வந்து மண்டே மேக்ஸ் எக்ஸாம். ஸோ சஹானா சொல்லி கொடுத்துட்ருக்குறா. லஞ்சு ரெடி ஆகிட்டுருக்குது. லஞ்சு வந்து என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சிட்ருக்காங்க, மட்டன் கிரேவி. அவங்க இன்றைக்கி வீடியோவுக்கு வரல, அவங்களுக்கு இன்னும் அந்த உடம்பு செட் ஆகலை. நான் வரலட்சுமி பூஜை அப்போ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லிவிட்டு. அது இன்னும் கூட அவங்களுக்கு இன்னும் அந்த ஃபீவரிஷ் இருக்குது, பாடி டயர்டு இருக்குது,
டாக்டரும் அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்றதுனால இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க இன்னும் அதுலேருந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. ப்ரீவியஸ் டே சாட்டர்டே கூட நல்லா திடீர்னு ஒரு குளிர் ஜுரம் மாதிரி வந்துடுச்சு. அது டாக்டர் கேட்டால் அப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இன்னொரு செட்டு மிஷின்லாம் போட்டுட்டு இந்த டெரஸ்லாம் நான் கொஞ்சம் பாதி தான் கூட்டி விட்டுட்டு கீழே போனேன். ஏன்னா லன்ச் டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு. அதனால் திருப்பி அகெயின் வந்து டெரஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் உணர்த்திட்டு காய போட்டுட்டு, இது வந்து இந்த காக்கா குருவிக்கெலாம் தண்ணி வைப்போம் இல்லைங்களா, அந்த பாத்திரம்லாம் ரொம்ப பாசி பிடிச்சிருந்துச்சு மழையினால். ஸோ அதனால் அதெல்லாம் கழுவி தண்ணி ஊற்றி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் இது இந்த குருவிக்கெல்லாம் நான் அரிசி வைப்பேன். சம்டைம்ஸ் காக்காக்கெல்லாம் கூட பிஸ்கெட்டு சிப்ஸ் எல்லாம் இதெல்லாம் போட்டு வைப்போம். ஸோ எல்லாம் வாஷ் பண்ணி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கே கோயில் விசேஷம் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த வாய்ஸ் எல்லாம் நான் மியூட் பண்ணிட்டேன். இன்றைக்கி தீமிதின்றதுனால ரொம்ப சத்தமாக இருக்குது. திடீர்னு மழை தூர்ன மாதிரி இருந்துச்சுன்னு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வர உள்ளே வர காய போட்டாச்சு. சண்டே ஒரு நாள் தான், ஆனால் எனக்கு கரெக்டாக வேலை கரெக்டாக இருக்கிறதுனால தான் நான் வந்துட்டு அந்த மாதிரி விலாக் எடுக்கிறதுமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிஷின் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இப்படி ஓரம் கட்டியாச்சு. இதெல்லாம் கோலமாவு, கம்ஃபர்ட்டு, சோப்புத்தூள், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் பொடியெல்லாம் இருக்குல்ல, கோலப்பொடி, அதெல்லாம் நான் இங்கேயே தான் வச்சுருப்பேன். சம்டைம்ஸ் எதனா ஒரு ஃப்ரைடே ஏதாவது ஒரு விசேஷ நாள்லாம் வந்துச்சுன்னா கலர் கோலம் போட்டோம்னா கலர் போடுறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த காவி பொடியும் ஃப்ரைடேஸ்லாம் கோலம் போடும்போது காவி. அதுக்கப்புறம் எங்கள் சாச்சுவோட அந்த அது என்னதுங்க காத்தடிக்கிற சைக்கிளுக்கு காத்தடிக்கிற இது, எங்கள் சாகனோட எல்லாமும் இதெல்லாம் இந்த அதோட விளையாட்டு ஜாமான் தான் எல்லாம் பார்த்திங்கன்னா போட்டிக்கோளை தான் இருக்கும். போட்டிக்கோளை ஒரு டேபிள் இருக்குது, அது மேலே கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டான். சரி நானும் வீட்டுக்குள்ளேருந்தா கசகசன்னு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு சரி இங்கேயே வச்சுக்கோப்போ அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி இது பாருங்கள் என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்குது. இது ஃபுல்லாக அவனோட இதுதான், எடுக்கவும் முடியாது. இப்போ தான் ரீசண்டாக அவன் வந்து மட்டுமே அவ்வளோ டாய்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் அந்த பிளாஸ்டிக்காரவங்கிட்ட போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் என்னென்னா 6 மணி ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் சாயந்தரம் அரிசி உளுந்து அரைக்கிற வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் அத்தை வந்துட்டு அந்த பர்மா ஸ்டைலில் லப்பையும் ஈஞ்சவும் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் அதை வந்து செகண்ட் இன்னொரு வீடியோவாக நான் இன்னொரு 2 டேஸில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, சாகன் வந்து கராத்தேயில் ஒரு ஷீல்டு வாங்கியிருக்கான். ஸோ அதையும் நான் உங்கள் கூட எப்போ என்னன்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவும் அடுத்த வீடியோவில் சேர்த்து நான் போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.